ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம செம்ம ஃபன்னான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வாக்கரோன் வீடியோ பார்த்துருப்பீங்க, ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க, விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த வீடியோ செம்ம டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஸோ இந்த மிஷினை நான் இப்போது ஓட்டி பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு புது ட்ரை தான் இது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக தான் இருக்குது, இவ்வளோ பெரிய மிஷினெலாம் இது வரைக்கும் பார்த்து தான் இருக்கேன் தவிர ஓட்டந்தில்லை. சரி, டிரைவர்களை பேசினேன், ப்ரோ இதுமாரி கொஞ்சம் வீடியோ எடுக்கணும், லைட்டாக ஓட்டணும் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவுமே சரியில்லை. சரி வாங்க ப்ரோ ஓட்டலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுற்றி ஓட்டுறது கஷ்டம், ஆனால் நான் வந்து சுற்றி ஓட்டிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சுற்றி பார்த்தாச்சு, ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் தான் ஓட்ட போகிறேன். கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக தான் இருக்குது. இந்த வீடியோ நான் நிறையா வாட்டி மேக் பண்ணோன்னு நினச்சேன், இதெல்லாம் எங்கள் வாயில் தான். ஸோ எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த மிஷின் வரும் இங்கே. சரி வீடியோ மேக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இந்த மிஷினை நம்ம ஓட்டுமா ஓட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இந்த வாட்டி எப்படி இருந்தாலும் இந்த மிஷினை ஓட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாரி நிறைய வீடியோ பார்க்கலாம் யோசிச்சு வச்சுருக்கேன். சரி இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா அடுத்தது வந்து இதுமாரி நிறைய வண்டிங்களை வந்து ட்ரைவ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ்லாம் போடலாம், புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு டிரைவர்களை பேசியாச்சு. ரவுண்டு போயிட்டு பிறகு நம்மளுக்கு கண்டிப்பாக நிப்பாட்டுவார், வண்டியில் ஏறி ஓட்ட வேண்டியது தான். ஸோ நான் ஏறந்துலேருந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, என்னோடய பதட்டலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக ஜாலியாக பார்க்க போகிறீங்க. மிஷினோட ஃபங்க்ஷன் பற்றி சொல்லிடுறேன் நான் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிளேடுன்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, நீங்கள் கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இந்த தாளுன்னு சொல்லுவாங்க, இதை நெல் தாளுன்னு சொல்லுவாங்க. ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாளை உள்ளே தள்ளும், கீழே வந்து கட் பண்ணோம். கட் பண்ணோடனே இந்த ரொட்டேட்டர் சுத்த சொல்ல அந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தாளில் இருக்க நெல் தான் பிரிஞ்சு உள்ளே வேக்யூம் ஆகிடும். ஸோ உள்ளே வேக்யூம் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேங்க்கில் வந்து நெல் ஸ்டோர் ஆகிடும். ஸோ பின்னாடி அந்த வெக்கோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அறுத்துட்டு அந்த தாள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே கொட்டிடும். இதுதான் அந்த மிஷினோட ஃபங்க்ஷனு. ஸோ பேசிக்காக அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் மெக்கானிசமில் தான் ஓடுது, ஒன்றும் இல்லை, அந்த டிராக்டர் கான்செப்டே தான், மேலே இருக்கும் டிராக்டர் தான். ஸோ இந்த செயின் லிவர் மூலமாக இந்த வீலை சொத்த வைக்குது. அதுமாதிரி டேர்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் பண்ண முடியாது, இந்த வண்டியில் பேக் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டேர்ன் பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சாபில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கோதுமலாம் இருக்கு பார்த்திங்களா, இந்த கோதுமைலாம் அறக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊர் பக்கமாக வந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி யாருமே வந்து பார்த்திங்கன்னா கையிலலாம் அறுவடை பண்ணுறதே இல்லை, மிஷின் தான். இப்போ கையில் அறுவடை பண்ணிங்கன்னா வச்சுங்க, இந்த லேண்டு ஃபுல்லாக அறுவடை பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அதை நெல் வேறு பிரிக்கணும். ஸோ நெல் பிரிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆகிடும், கிட்டக்கிட்ட ஒரு 14 நாள் ஆகிடும். ஸோ அந்த மிஷின் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டலாக இது ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லாக ஹாஃப் டேயில் வந்து அறுத்துடும், மேன் பவரும் கம்மி, நாளாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகாது. ஸோ கைஸ், டிரைவர் நான் வர சொல்லிட்டாரு, லைட்டாக எனக்கு கொஞ்சம் ஜெர்க்கு வாங்குது, மிஷின் மேலே ஏற போகிறேன். ஆல்ரெடி நான் இந்த மிஷின் மேலே ஏறி இருக்கேன், பட் ஆனால் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு போயிருக்கேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக வண்டி ஓட்டுறதுக்கு ஏறி இருக்கேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் ஜி, உங்கள் நேமு? தனுஷ். சூப்பர் ஜி, இந்த மிஷினை இப்போ நான் ஓட்டுறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுத்தரீங்களா? சரி ஜியும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் உக்காடுறேன் இவ்வளோ பெரிய மிஷினில், கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஜி ஆல்ரெடி கார்லாம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், ஸோ எப்படி அதேமாரி தானுங்களா? ஓகே ஜி, இது ஆஃப் பண்ணிட்டீங்களா, சவுண்டு கேட்காது. ஆ ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து கேட்கலாம், எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி வண்டியை மூவ் பண்ணி எடுத்துன்னு போகுதுன்னு. ஸோ சொல்லுங்க ஜி, எப்படி எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு போகலாம் இதை? ஓகே ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் ஜி வண்டி மொத்தம் ரன் ஆகுறது இதுதான் பிடிஎம் மோட்டார். ஓகே, இது ஆன் பண்ணால் வந்து முன்னாடி சுத்துங்களா? இது அதோட லெவர். ஓகே, தனி கண்ட்ரோல் இது. ஓகே, நெல் கொட்டுறதுக்கு இது. ஓகே, இது அட்ஜஸ்ட் சென்ட்ரா எவ்வளோ வைக்க தேவை அப்படிங்களா? ஸோ இதை நம்ம இப்போ புல் பண்ணால் இது மேலே கீழே இறங்கும். ஸோ முன்னாடி ரொட்டேட் ஆகுதுங்களா அது? இதுங்களா கண்ட்ரோல் இது மேலே ஏற. ஓகே, இது இது அப்போ இது ஜி இது வந்து அதை ரன் பண்ண, ஓ சுற்றுறதுக்கு ஃப்ரண்ட் அந்த தாள் தள்ளுறதுக்கு. ஓகே, இப்போ கீர் எங்கே இது?
எத்தனை கிரிஜ் இதுல? இதுல பி ஃபர்ஸ்ட்னா ஃபீடா போவோம். ஓகே. இது ஏ போட்டா குளோவா போவோம். ஓகே. அரக்க பயிர் அரக்க வேண்டினா ஏ போட்டு அரக்கணும். ஓகே. ஏ ஃபர்ஸ்ட் ஏ செகண்ட் இதுல. ஓ, இங்க நம்ம கண்ட்ரோல் தனியா இருக்கு, கியர் தனியா இருக்கு. ஓகே ஓகே. இது ஸ்பீடு, லோ ஸ்பீடு. ஓகே. இது ஹை ஸ்பீடு. ஓகே. இதான் கண்ட்ரோல். ஓகே. ஓகே, இப்போ நம்ம ஏ போட்டுட்டு நார்மலா ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் போட்டு போலாம். இல்ல அரப்ப இருக்கும் போது ஓகே கியர் இல்ல ஃபர்ஸ்ட் கியர். ஓகே. சரி, இப்போ எத்தனை கியர்ல இருக்க? ஓகே, கார் மாரி நார்மலாக நியூட்ரல் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர்னா இது. ஓகே, ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கும். இப்போ ஏ கிளச் எது ஜி? கிளச் எதுங்களா? பிரேக் இதுங்களா? ஓகே, கிளச்சு பிரேக்கு. இப்போ நம்ம பிரேக் பிடிச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? எப்படி ஜி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்களே? இதுங்களா? காய்ஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடலாமா ஜி? இதுங்களா? ஃப்ரெண்டில் தரலாமா? ஓகே. ஓகே, எல்லாம் ஓ ரேஸ் பண்ணுதுங்களா? காய்ஸ், வண்டி செம்மையாக ஆடுது, லைட்டாக பயமாக இருக்கு எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடணுமா ஜி? ஓ, இது முன்னாடி தள்ளுறதுக்கு. ஓகே ஓகே. இப்போ நான் ஓகே ஓகே ஓகே. காய்ஸ், இந்த லிவரை மூவ் பண்ணால் மேலே அப் டவுன் ஆகுது, வாய்ஸ் கரெக்டாக கேட்குதான்னு தெரியல. கீராஜி, ஓகே, இது இந்த லிவர் தள்ள உடனே வண்டி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அஜி, லட்சுமி இஷ்டம் ஜி. ஓகே, போலாமா? செம்ம பயமா இருக்கு, வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ பவர் ஸ்டேரிங் இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஈஸியா வண்டி ஓட்ட முடியுது. ப்ரோ வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, பட் ஆனால் நான் டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கேன் ஜாலியா. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பட் ஆனால் இருந்தாலும் இப்போ ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் ஆனால் இருந்தாலும் ஜாலியா இருக்கு ஓட்டுறதுக்கு. ரிவர்ஸ், ஓகே, இப்போ நம்ம ரிவர்ஸ் போட்டிருக்கோம் வண்டியில். கியர் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு வண்டியில், நம்பவே முடியல. நானும் அந்த மிஷினை ஓட்டின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு, செம்ம ஃபன்னாக இருக்கு, ஜாலியாக தான் இருக்கு ஆனால் கொஞ்சம், பட் ஆனால் கற்றுக்கினா ஜாலியாக இருக்கும் போல். பொறுமை அவசியம் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இப்போத்திக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கிளச்சு, ஸ்டேரிங் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். மிச்சம்லாம் ப்ரோ தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது, பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் தெரியும். முன்னாடி பாருங்கள். ஸோ நம்ம ஓட்டிகிட்ருக்கோம், செம்ம ஜாலியாக இருக்கானா எனக்கு என்ன சொல்கிறது, என்னோடய சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதே தெரியல. நினச்சி கூட பார்க்கல இந்த வண்டியை ஓட்டுவேன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்குது. கஷ்டம்தான் ஆனால் இந்த மிஷினை ஓட்டுறது. என்ன சொல்கிறது, நிறைய கொச்ச கொச்ச கொச்சானான்ட்டு ஆப்ரேட்டிங் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டம்தான், ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஓட்ட சொல்ல. டர்ன் பண்ணிட்டாச்சு,
ஆஸ் லெட்டர் இருந்துச்சு இதில். ஆஸ் லெட்டர்லாம் இல்லைங்களா? ஆஸ் லெட்டர்லாம் இல்லை. ரிவர்ஸ் கொஞ்சம் டக்குன்னு போயிடுது வண்டி. இப்போ செம்ம ஜாலியாக இருக்கேன் நான் வண்டி ஓட்டுறதுக்கு. கன்ஃபியூஷன், பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கு எனக்கு. என்ன சொல்லுது? ஸோ கரெக்டாக அந்த தாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் தான் வண்டியை ஓட்டணும். ஸோ இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையும் பார்த்து தான் வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. செம்ம கஷ்டமான வேலை தான் இது. ப்ரோ ரிவர்ஸா ப்ரோ? ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்க முடியுது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இல்லையா. ஸோ இதுதான் கண்ட்ரோலு, ஸ்பீடாக போகணும்னா ஸ்லோவாக போகணுமா சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓ செம்ம ஜாலியாக இருக்குது. அவர் லைட்டாக கடுப்பாகிறாருன்னு நினைக்கிறேன். நாடா இவன் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கான்னு சொல்லி. ஜான் டியர் பிராண்ட் இது, இந்த அறுவடை இயந்திரம். பொறுமையாக ஓட்டணும் ஆனால். செம்மையாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. பவர் ஸ்டீரிங் டக்கு டக்குன்னு மூவ் ஆகுது, பட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப வைப்ரேட் ஆகுது, அப்படியே கட 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 கடன்னு ஆடிட்டே இருக்குது. எப்படி தான் இப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல. இவ்வளோ நேரம்லாம் அந்த வண்டியை ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஓட்டுறாங்க. ரொம்ப கஷ்டம்தான் ப்ரோ. ரிவர்ஸ் எடுக்கலாமா ப்ரோ? ரிவர்ஸ் போகிற அளவுக்கு வந்துருச்சு எனக்கு. கியர் டக்குன்னு போட்டுடுறேன். பின்னாடி விறப்பு மேலாம் ஏற்றாம பார்த்துக்கணும், அதுதான் மெயினு. ஓகே, செகண்ட் கியரில் பிறக்கோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணணுமா. ஓகே, இப்போ ஓரளவுக்கு வண்டி வந்துருச்சு கண்ட்ரோல் எனக்கு ஆக்சுவலாக. டக்கு டக்குன்னு கியர் மாற்ற முடியுது, பட் ஆனால் இதெல்லாம் தான் என்னென்னு ஒன்றும் புரியல. ஸோ இந்த ஹேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இதை கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளால் முன்னாடி இருக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சீ மை ஃபேஸ் தெரியுதுங்களா கேமராவில்? ஹெல்மெட் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன் கோப்ரோவில். ஓகே, இப்போ இந்த கழனி ஃபுல்லாக நம்ம அறுத்தாச்சு. இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடலாமா ஜி? ஆ மியூட்டர். தேங்க்ஸ் ஜி. டிரைவர் ஜிக்கு இப்போ நம்பவே முடியல என்னால் இந்த வண்டியை ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னுச்சுன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. கோப்ரோ கீழே இறங்கிடுச்சு. செம்ம ஃபன்னாச்சு இந்த வண்டி ஓட்டுறது. ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாத்தையும் மறக்காம பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுமாரி நிறைய புது வீடியோலாம் நம்மளுக்கு நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், வண்டியை பத்திரமா ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க.